தாம்பரத்தில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கஞ்சா விற்பனை செய்த ஆட்டோ ஓட்டுநர் மனைவி கைது. 3 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். தாம்பரம் அடுத்த கடப்பேரி குளக்கரை தெருவை சேர்ந்த பெண்மணி சக்தி பிரியா. இவர் கணவர் சூரியமுருகன் ஆட்டோ ஓட்டுநர். சக்தி பிரியாவுக்கு ஆடம்பரமாக ஆடை அணிந்து வாழ ஆசை. அதனால் சில நண்பர்கள் மூலமாக கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இன்று தாம்பரம் ரெங்கநாதபுரத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பரங்கிமலை போதை ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கஞ்சா வாங்குவதற்காக சென்ற 2 வாலிபர்களை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் சக்தி பிரியாவையும் கையும் களவுமாக பிடித்து வீட்டில் சோதனை செய்தபோது 3 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டு தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இதனை வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்தி பிரியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைந்தார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.